அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். எத்தனையோ இடங்களில், பெரிய பெரிய நகரங்களில், வெளிநாடுகளில், பெரிய கூட்டங்களுக்கு நடுவில் எல்லாம் பேசின அனுபவங்களும் எனக்கு இருக்க தான் செய்யுது. ஆனால் இன்றைக்கு கொடைக்கானலுக்கு எல்லாரும் உல்லாச பயணம்ட்டு வருவாங்க. நான் ஈமானிய பயணம், குரானிய பயணமாக கொடைக்கானலுக்கு வந்தேன். குரான் ஆயத்துக்களை நேரடியாக காட்சிப்படுத்தக்கூடிய 50 குரான் வசனங்களை எடுத்துக்கிட்டு வந்து இந்த பணிகளை இன்றைக்கி செய்யணும்னு சொல்லி ஒரு 2-3 நாட்களாக இந்த பணிகள் போயிட்டுருக்கு. வீட்டுக்குள்ளே பயன் வச்சுருவோம் அப்படின்னாங்க. வழக்கமாக எல்லாம் வந்து இன்டோரில் தானே நடத்துகிறோம், இப்படி மேகக்கூட்டங்களோடு நடத்துகிற வாய்ப்பு இன்றைக்கி நடந்தால் தான் உண்டு. வேற எங்கேயும் இதை செய்ய முடியுமான்னு தெரியல. வெங்காயம் 1 கிலோ 60 ரூபா, 2 கிலோ 100 ரூபா, 1 கிலோ 60 ரூபா, 2 கிலோ 120 ரூபா தானே, 20 ரூபா சலுகை. நீங்கள் 2 கிலோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து 100 ரூபாய்க்கு தரேன். அப்போ இது இது ஒரு அழகான விஷயம்தான். நீங்கள் கொஞ்சமாக ஈமான் கொண்டீங்கன்னா, அல்லாஹ்வோட பாதையில் அல்லாஹ் சொல் பேச்சை கேட்டு செயல்பட்டோம்னா கொஞ்சமான பலன், நன்மை, லாபம். நீங்கள் நிறையா வந்து ஈமான் கொண்டீங்க, நிறையா அல்லாஹ்வோட பாதையில் செயல்பட்டீங்கன்னா நிறைய லாபம். ஆமா, இந்த சத்தமும் கூட நமக்கு சில விஷயங்களை சொல்லிதான் தருது. ஆனா அவர் உடனே நிப்பாட்டிக்கிட்டா நல்லா இருக்கும். அவர் எப்ப போவாருன்னு தெரியல. மாஷால்ல இருக்கட்டும், பரவாயில்ல. ஒரு பக்கம் பாட்டு போட்டிருக்காங்க, ஒரு பக்கம் வெங்காயம் ஓடுது. இந்த ஸ்பீக்கர் சத்தங்களை எல்லாம் தாண்டியும் கூட இறைவன் இன்றைக்கு நமக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கான். எங்கேயோ இருந்து வந்து, எங்கேயோ இருந்து கிளம்பி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அங்கே ஒரு ஹாஜிமா இருக்காங்க, அந்த ஹாஜிமா வீட்டுக்கு தான் போறோம் அப்படின்னு அவங்கள்ட்ட வந்து கேட்கும்போது, நான் 30 வயசுல போயிட்டேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் உம்ரா போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 46 வருஷம் ஆச்சு அவங்க போயிட்டு வந்து. சுபஹானல்லாஹ், இப்பதான் நிறைய பிசினஸ் ஆகிட்டாங்க. அப்போல்லாம் இவங்க 46 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போதெல்லாம் வேற மாதிரியான நிலைமை தான் அங்க இருந்துச்சு. தண்ணி கப்பல்ல போனீங்களா? உங்கள்ட்ட தனியா பேட்டி எடுக்கணும். எப்படி போனீங்க தண்ணி கப்பல்ல, எப்படி போனீங்க அப்படின்ட்டு. எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க போறதுக்கு? போக 9 நாள், வர 9 நாள், 18 நாள். ஏ அப்பா, அதுலயே ஓடிடுச்சு, அதுலயே தொழுக, அதுலயே ஹதீஸ், அதுல எல்லாம் கப்பல்ல கப்பல்லையே. அங்க எத்தனை நாள் இருந்தீங்க? அங்க வந்து 40 நாள். 40 நாள் இருந்தீங்க. சுபஹானல்லாஹ். அதுல அவ்வளவு 8 நாள். 8 நாள் இருந்தீங்க. அப்ப கிட்டத்தட்ட போயிட்டு வர்றதுக்கு 48 ஒரு 20 சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 மாதங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. இப்ப இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துடலாங்கிற அளவுக்கு ஃபிளைட் சர்வீசஸ் வந்துருச்சு. அதனால எவ்வளவு வசதிகள் வந்தாலும் ஈமான் ஒன்றுதான். எவ்வளவு நாகரிகம் வளர்ந்தாலும் நம்முடைய சட்டத்திட்டங்கள், ஷரியத் எல்லாமே நம் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த ரூல்ஸ் தான் கியாமத் வரைக்கும். இந்த உலகத்துல எவ்வளவோ அலங்காரங்களை காட்டலாம், ஆடம்பரங்களை காட்டலாம், நாகரிகம், நாங்க எவ்வளவு படிச்சிருக்கோம், நாங்க முற்போக்காகிறவங்க அப்படின்னு என்ன வேணா இந்த உலகம் புரட்டி போடலாம். எதுவுமே மறுமைக்கு உதவாது. எதுவுமே இங்க இருந்து கபர்குழிக்குள்ள போயிட்டோம்னா உதவாது. நாம் ஏமாற்றப்படாதவர்களாக இருந்துக்கிறோம். இந்த உலகத்தினுடைய அலங்காரங்களை பார்த்து, அவன் எவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கிறான், அவன் எவ்வளவு பெரிய கார் வச்சிருக்கிறான், அவன் எவ்வளவு சொத்து வச்சிருக்கிறான், அவன் எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறான், அவன் எவ்வளவு வசதியா வாழ்றான், எத்தனை பிள்ளைகளோட இங்க பூரா கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்க பிள்ளைகள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா என்னன்னா, பிள்ளை செல்வங்களையும் அலங்காரம்ன்றான், பிள்ளை செல்வமும் சோதனைங்கிறான். இந்த கேம் விளையாடுற டிக்கெட் எல்லாம் எங்களுக்கு சோதனை தான். சிரிக்காதீங்கடா, சிரிக்காதீங்க. இந்த கேம் விளையாடுற டிக்கெட்டுகள் ஃபுல்லா சோதனை தான். ஏன் அக்கம் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. வெளியில வந்து பாரு, கேரட் தோட்டத்தை பாரு, முட்டைக்கோஸ் இலைய பாரு அப்படின்னா, போங்கம்மா இங்க நான் விளையாண்டுகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு எதுவுமே தெரியாத ஒரு கேம்களுக்கு வாக்கப்பட்ட கூட்டமாக பிள்ளைகள் இன்னைக்கு வளர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏதாவது ஒரு கேம் மறுமைக்கு உதவுமா அப்படின்னா, நேரத்தை சும்மா வெட்டியா போக்குனே நல்லா கேட்பான். பொழுதுபோக்க வீணாக பொழுதை கழித்த அப்படிங்கிற இளமை காலத்துல உன் பொழுதை எப்படி கழிச்சேன்னு இறைவன் கேட்பான். ஏன்னா அவ்வளவு ஆற்றலை இளமை காலத்துல அல்லாஹ் தந்திருக்கிறான் அப்படிங்கும் போது. அப்படின்னா நான் உன்னோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, இந்த உலகத்தின் அலங்காரத்தை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா அப்படித்தான் சூழ்நிலை நம்ம தள்ளும், பிடிச்சி தள்ளும். அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நம்ம கஷ்டத்திலே தானே இருக்கோம். அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா, கொடுத்து சோதிப்பான். நம்ம நினைக்கலாம் அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கே, அவன் எல்லாத்தையுமே அயோக்கியனா வாழ்றான், நான் எல்லாமே கிடைச்சிருக்கே, நமக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படிங்கிற ஏக்கம் பல சமயம் வரலாம். கொடுத்து சோதிச்சிருக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது.
கொடுத்ததே சோதனை தான், டெஸ்ட் வச்சது டெஸ்ட், அவன் அட்டர் ஃபெயில் ஆயிட்டு இருப்பான். யார் அல்லாஹ் கொடுத்ததே அல்லாஹ்வின் பாதைக்கே திருப்பி கொடுக்குறாங்களோ அவங்க வெற்றியாளர்கள். இல்ல நான் என்னுடைய இதை பார்த்துக்கொண்டு நான் ஆடம்பரமா வாழ்றேன், மனிதர்கள் இருந்தால் பக்கத்துல கஷ்டப்படுறவங்களை கண்டுக்காம இருந்தால் அது சோதனை, அந்த சோதனையின் முடிவு தண்டனை, தண்டனையினுடைய பெயர் நரகம். மிக தெளிவாக அல்லாஹ் நமக்கு திருக்குறான்ல திட்டமிட்டு புரியுற மாதிரி எல்லா உதாரணங்களையும் சொல்லி சொல்லி சொல்லியாச்சு. அப்போ நமக்கு என்ன சோதனை? கொடுக்காம சோதனை. அங்க கொடுத்து சோதனை, நம்மளுக்கு கொடுக்காம சோதனை. கஷ்டம், ஆரோக்கியத்தை கொடுக்கல, பல பேருக்கு பிள்ளையே கொடுக்கல, பல இடத்துல சொந்த வீடு கொடுக்கல, பல இடத்துல சொந்தமா நகைகளை கொடுக்கல, நம்ம ஆசைப்படுற வேலையே கொடுக்கல, ஆசைப்பட்ட மாதிரி கணவனை கொடுக்கல, ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை இல்ல. சோதனை கொடுக்காம சோதனை. இதுல எப்படி மெரிட் ஸ்டூடெண்டா பாஸ் ஆகுறது? இவ்வளவு சோதனை இருந்தாலும் யா அல்லாஹ் நீங்க அனுப்பிய இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதன்படி நாங்க வாழுவோம்னு சொன்னா வெற்றி. இந்த சோதனைகளுக்கு நடுவுல நான் ஏழையா இருக்கேன், காசு பணம் இல்ல, ஒருத்தி விபச்சாரம் பண்றானா அவ்வளவுதான் தண்டனை. என்கிட்ட நான் ஏழையா இருக்கேன், காசு பணம் இல்ல, கஷ்டமா இருக்குது, வட்டிக்கு நான் காசு வாங்கினேன் அப்படின்னா சோதனை. 10 paisa வட்டிக்கு கொடுக்கறான்ல அவனுக்கும் அதே தண்டனை தான். கை நீட்டி காசை வாங்கினான்ல ஏழை, அவனுக்கும் அதே தண்டனை தான். வட்டி கொடுத்தவன், வட்டி வாங்கினவன், சாட்சி கையெழுத்து போட்டவன், கணக்கு எழுதினவன், சம்பளத்துக்கு கணக்கு எழுதினானே, இந்த 4 பேருக்கும் ஒரே தண்டனை. ஏங்க கஷ்டத்துல தானே வட்டிக்கு கடன் வாங்குறோம், நம்மளுக்குமா அதே தண்டனை? ஆமா, ஏன்? ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்துகிட்டேதான் இருப்பாங்க. நீங்க வாங்கிட்டே இருக்க கொடுத்துட்டே தான் இருப்பான். அல்லாஹ்வோட பிளான் தான தர்மங்கள் செய்வது, உள்ளத்தை கருணையாக்குவது, உள்ளத்தை விசாலப்படுத்துவது, உள்ளத்தை அழகாக்குவது, அல்லாஹ்வோட பிளான்ல திட்டத்துல வெற்றி அடைஞ்சு சொர்க்கத்தை அடைவது, இது எல்லாத்தையும் உடைக்கிற விஷயம் வட்டி. அதனால வட்டிக்கு வாங்குறது ஹராம். பெண்கள் வட்டிக்கு வாங்குறோம் அப்படின்னா தந்தையோடு புணர்வதற்கு சமம். ஒரு ஆண் வட்டிக்கு வாங்குறோம்னா தாயோடு புணர்வதற்கு சமம். எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு பாருங்க. எனக்கு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயமே தெரியாது. வட்டி என்பது எவ்வளவு கொடுமை தெரியும். 10 paisa வட்டிக்கு வாங்கி மதுரையில கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி குடும்பத்தோட எண்ணெய் ஊத்தி எரிச்சுக்கிட்டு கறிக்கட்டையாகி செத்து போனார்கள் தெரியும், நியூஸ்ல படிச்சிருக்கோம், போராட்டம் பண்ணோம். ஆனா அதனுடைய விஷயங்கள் அடி வேற எப்படி எடுக்கிறதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த விஷயங்கள், வட்டி ஹராம் இஸ்லாம் சொல்லி கொடுத்த விஷயம், இது எதுவுமே எங்களுக்கு எல்லாம் தெரியாது. உள்ள வந்த பிறகுதான் இந்த விஷயங்கள் தெரியும் போது இறைவன் எத்தனை இல்லை என்ற சோதனை கொடுத்தாலும் வட்டி என்பதுக்கு நான் உடன்பட மாட்டேன், வட்டிக்கு வாங்க மாட்டேன். செத்தாலும் சரி இருந்தாலும் சரி, எனக்கு வீடு கட்ட வேண்டாம், வைத்தியம் பார்க்க வேண்டாம், பிள்ளைய படிக்க வைக்க வேண்டாம், வேற பிள்ளைய கட்டி கொடுக்க வேண்டாம், எதுவும் வேண்டாம், நானும் வட்டிக்கு வாங்க மாட்டேன். அது இல்லாம என்ன நடக்குதோ நடக்கட்டும், நான் வட்டிக்கு வாங்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவை யார் எடுக்கிறாங்களோ, நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அல்லாஹ் அவங்களுக்கு அழகிய கடன்கள் கொடுக்கக்கூடிய ஆட்களை அடையாளம் காட்டுறான். நான் சொன்னா நம்புவீங்களா? 15 லட்சம் ரூபா கடன், மாசம் 22ஆம் தேதி ஆனா 48,000 ரூபாய் வட்டி கட்டியே ஆகணும். 48,000 ரூபாய் மாச வட்டி, 48,000 ரூபாய் இருந்தா மாசத்தை நடத்தி முடிச்சிடலாம். ஒரு மாசம் முழுக்க தேவையான சாப்பாடை சாப்பிட்டு தேவையான இடத்துக்கு பயணப்பட்டு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டி வாடகை கொடுத்து எல்லாம் முடிச்சு ஒரு மாசம் வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். ஆனா வட்டி மட்டும் 48,000 கட்டணும். அவங்க நியத்து வைக்கிறாங்க, நம்ம எல்லாம் பேசுறதை கேட்டுட்டு நியத்து வைக்கிறாங்க, இனி வட்டி வாங்க மாட்டோம், என்ன நடந்தாலும் சரி வட்டிக்கு காசு வாங்க மாட்டோம். தொடர்ந்து 2 வருஷமாக பசியாற்றுவோம் திட்டத்துல பணி செஞ்சாங்க. ஏழைகளுக்கு வார வாரம் உணவு கொடுக்கக்கூடிய கோஆர்டினேட்டரா தலைமை பொறுப்பேற்று 3 கிராமங்கள்ல பசியாற்றுவோம் திட்டம் தொடங்கி பல்வேறுபட்ட மாநாடுகளை எல்லாம் நடத்தினாங்க பெண்களுக்காக. அல்ல என்ன செஞ்சா தெரியுமா? 15 லட்சம் ரூபாய ஒரே நாள்ல கொடுத்து இந்த ரமலான்ல அவங்க வட்டி கடன் அடைச்சான். சுபஹானல்லாஹ். ஏன் நான் வட்டிக்கு உடன்பட மாட்டேன் செஞ்சு கொடுத்த சத்தியம், அதோட ஏழைகளுக்கு 2 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் உணவு கொடுக்கக்கூடிய பணி செய்த பாக்கியம், அதெல்லாம் என்ன செஞ்சான்? மன்னிச்சு பரக்கத்தை இறக்கி கொடுத்துட்டான். இது ஒரு மிகப்பெரிய படிப்பினை. நம்மளால செய்ய முடியாது, இல்லாம தானே வாங்குறோம்னா வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எங்கேயாவது வட்டிக்கு வாங்கின குடும்பம் பெரிய பரக்கத்தாயி, பெரிய அளவுல நல்லா வாழ்ந்ததை யாராவது எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? வாங்கினவன் வட்டிக்கு வாங்கிட்டே இருப்பான், இந்த வட்டி அடைக்க அந்த வட்டி, அந்த வட்டி அடைக்க இந்த வட்டி, வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா சொத்தும் பறிபோன ஆட்கள்லாம் உண்டு. எல்லா வீட்டுலயும் பாத்துருப்போம்,
நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஆனால் இந்த விஷயத்தை தெளிவாக நான் வலியுறுத்தி சொல்றேன், வட்டிக்கு இதற்கு முன்னாடி வாங்கி இருந்தால் அதை சரி செய்யணும்னு முயற்சி செய்வோம். அதுக்கு முன்னாடி அல்லாட்ட சத்தியம் பண்ணி கொடுங்க, நாங்கள் நிச்சயமாக இனிமேல் வட்டிக்கு உடன்பட மாட்டோம், வட்டிக்கு காசு வாங்க மாட்டோம். சத்தமா ஒரு தடவை சொல்லாம இன்ஷா அல்லான்னு எல்லாருக்கும் 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 சுபஹானல்லா. அப்போ இவ்வளவு சோதனைகளையும் தாண்டி நான் ஹலாலா நிப்பேன்னு இருந்துட்டா ரசூல்லா கூட சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சலாம். ஏன்னா நபிகளார் என்ன சொல்லி இருக்காங்க, ஏழைகளோடு சொர்க்கத்திற்குள் நுழைவேன், நான் ஏழைகளோடுதான் சொர்க்கத்துக்குள்ள போவேன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஏழையோடு சொர்க்கத்துக்குள்ள போறது? ஏழையா இருந்து இவ்வளவு சோதனைகள் கொடுக்கப்பட்டும் கூட ஹலாலா நின்னும்ல ரசூல்லா சொன்னாங்கன்றதுக்காக, அதனால ஏழைகளோடு சொர்க்கத்துக்குள்ள போவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியானவர்களாக நாம இருக்கணும், நியத்து வைப்போம். இதெல்லாம் நடக்குமாங்க, இதெல்லாம் ஆகிற காரியமா? எத்தனை கோடி மக்கள் கியாமத்து நாள் வரைக்கும் ரசூலாவோட உம்மத்துக்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அதில் நம்மெல்லாம் இந்த ஒரு சின்ன கிராமத்திலிருந்து ரசூலா கூட சொர்க்கத்துக்குள்ளே போக முடியுமாங்க? இதெல்லாம் ஆகுமா? நியத்து வைப்போம். ஆண்டவனுக்கு என்ன வேலை? நம்ம உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அதை கபூல் செய்ய வேண்டியது ஆண்டவனோட வேலை. இறைவன் என்ன கேட்குறா, நீ கேட்டியா இல்லையா? கொடுக்க நான் தயாராக இருக்கேன். நீ கேட்டியா? என்னைக்கா கேட்டியா? கேட்கவே தயக்கமாக இருக்குது, பெருசாக கேட்க தயக்கமாக இருக்குது. ஏன் நீ பெருசாக கேளு. இறைவன் கருணையாளன், அவன் விசாலமான எல்லாத்தையும் தரக்கு தயாரா இருக்கிறான். அதனால ஹலாலாக நிக்கிறது கஷ்டம், பெரிய நியத்து வைக்கிறது ஈஸி. ஏன்னா நம்ம கஷ்டத்தை தாங்குறோம், அதுக்கான கூலி மிகப்பெரியது. அப்போ இந்த விஷயத்த இந்த 3 ஆண்டுகளாக நான் தெரிஞ்சு கொண்ட பிறகு ஊர் ஊரா கிராமம் கிராமமா போய் பெண்களை சந்தித்து, குறிப்பா பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக தொடர்ந்து இந்த பணிகளை செய்யணும் நியத்து வச்சிருக்கோம். நிறைய துவா செய்யுங்க அதுக்காக. பெண் பிள்ளைகள் பாதுகாப்புங்கிறது எதுல இருக்கு அப்படின்னா, கல்யாணம் ஆகிற வரைக்கும் எவனையும் நம்ப கூடாது, நம்பர் ஒன். கல்யாணம் ஆன பிறகு ஹராமா யாரையும் நினைக்க கூடாது, நம்பர் டூ. படிக்கும் போது உலக கல்வி மார்க்க கல்வி ரெண்டுலையும் கவனம் செலுத்தணும், நம்பர் த்ரீ. போடுகிற உடை யாரு கண்ணை உறுத்தாத மாதிரி டைட்டா இல்லாம லூசா போடணும். இஸ்லாமோட உடை கல்ச்சர் என்ன தெரியுமா? லூசா ட்ரெஸ் போடுறதுதான். எதுக்கு பர்தா போடுறோம்? உள்ள நம்ம ஃபிட்டாக ட்ரெஸ் போட்டிருப்போம், அதனால நம்முடைய உடல் அழகுங்கிறது வெளியே தெரியும், உருவம் வெளியே தெரியும். அதனால லூஸா போடுங்க ட்ரெஸ். ஆனால் நீ பர்தாவை டைட்டா போடுற கலாச்சாரம் வந்துருச்சே பல இடத்துல, நோக்கம் போயிருச்சு. அதே மாதிரி இந்த தலையை சுத்தி துணி போடுறதுங்கிறது கழுத்து சுத்துறதுக்கு இல்லை, கீழே வரைக்கும் வரணும், பின்னாடியும் கீழே வரைக்கும் வரணும். நீ உங்களை பாருங்க, உங்களுக்கு வயசு என்ன? எண்பத்தி 3 வயதிலும் ஒரு மூதாட்டி தன்னுடைய முடிவை மறைத்து ஹிஜாப வந்து எவ்வளவு அருமையா பேண்டாங்க. அப்ப சும்மா அப்படி கழுத்தை சுத்தி துணியை போட்டு வந்தா என்ன அர்த்தம்? ஆமா, குளிருக்குள்ள இருக்கும், அது ஒரு வசதியா போயிருச்சு. நோக்கம் அப்போ லூஸாக ட்ரெஸ் போடணும். ரசூலுல்லா ஏன் ஹிஜாப் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நோக்கத்தை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக நம்ம வரணும். இப்போ இந்த குட்டி பிள்ளை போட்டிருக்கா பாருங்க, மக்கனா போட்டிருக்கா பாருங்க, வயலட் கலர் ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு, சின்ன பிள்ளை ஒரு அழகுக்கு நம்ம போட்டிருக்கிறோம். பெரிய பிள்ளைகள் வெளியே போகும்போது அப்படி போடக்கூடாது. ஏன்? ரொம்ப அழகாக இருக்கேன், ரொம்ப அழகாக இருக்குது, ஸ்டோன் வச்சு அழகாக டிசைன் பண்ணி வளைவு வளைவாக போட்டு அழகாக இருக்குது. அப்ப பெண் பிள்ளைகள் நற்செய்தி அப்படின்னு சொல்ற அழகான மார்க்கம் இஸ்லாம். ஆனா வெளியே போகும்போது அலங்காரத்தோட போக கூடாது, வீட்டுக்குள்ள இருக்கும் போது அசிங்கமா இருக்க கூடாது. வீட்டுக்குள்ள ஒரு நைட்டிய போட்டுக்கொண்டு அப்படியே உலாத்துவோம், அப்படி இல்லை. வீட்டுல இருக்கும் போது நல்லா பிளசண்டா நல்லா ட்ரெஸ் பண்ணி அத்தர்களை போட்டு சந்தோஷமா இருங்க. வெளியே வரும்போது கண்ணியமா வாங்க, ஆனா அலங்காரமா வரக்கூடாது அப்படிங்கிற விஷயம் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான முதல் விடயம். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தரணும். உன்னுடைய அலங்காரப்படுத்திட்டு நீ லிப்ஸ்டிக் போட்டு ஒரு மேக்கப் பண்ணிட்டு நீ போனா, சும்மா போற பிள்ளைய சாதாரணமா இருக்க பிள்ளைய அலங்காரப்படுத்தி இப்ளீஸ் காட்டுவான்,
வழிகேட்டுக்கு கொண்டு போவான். இப்ப பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்கணுங்கிற விஷயத்த நம்ம சொல்லித்தரணும். நம்ம நம்ம முகத்துக்கு நோஸ் பீஸ் போடுறோமே, நல்லபடியா வாழ்ந்திருக்கும் போது எல்லாம் நல்லா சிறப்பா செய்யுங்க நான் சொல்லுவேன். வீட்டுல இருக்கும் போது நல்லா பவுடர் போடுங்க, சென்ட் போடுங்க, பூ வச்சுக்கோங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, தாய் தகப்பன் கண்ணுக்கு கணவர் கண்ணுக்கு நல்லா இருங்க. வெளியில் போகும் போது அலங்காரமாக இருக்க வேண்டாம், வீட்டுல இருக்கும் போது நல்லா இருங்க, சந்தோஷமா சிறப்பா நல்லா வந்து சிறப்பா இருங்க. ஆனா நம்ம உல்டாவா மாத்திடுறோம், உல்டாவா மாத்திடுறோம். அடுத்து என்ன போடுறதா, வியாபாரியில எப்படி பொழைப்பேன்? ஆமா, இவங்களை மாதிரி இருந்தா வியாபாரியெல்லாம் எப்படி பொழைக்கிறதுன்ற கவலையும் வருது. அல்ஹம்துலில்லா, இப்ப பள்ளிவாசல் மிக தெளிவா தெரியுது, பணியெல்லாம் வந்து கரைஞ்சு போயிருக்கு. மாஷால்லா மாஷால்லா. அதனால பெண்கள் பாதுகாப்புங்கிறதுல ஆண்கள்ட்ட இருந்து பாதுகாப்புங்கிறது மட்டும் இல்ல, பெண்களிடமிருந்து பெண்களுக்கே பாதுகாப்பு, என்னிடமிருந்து எனக்கே பாதுகாப்பு. ஏன் எனக்கு நகை மேல ஆசை வருது, இவ்வளவு நகை வச்சிருந்தாதான் ஸ்டேட்டஸ்னு ஆசை வருது, என் கௌரவத்தோட அடையாளமாக நகையை காட்டணும்னு நான் நினைக்கிறேன், அதன் மேல ஆசை வருது, அலங்காரம் பண்ணிக்கணுங்கிற ஆசை வருது, அதுக்காக நான் சில வேலைகள் செய்ய வேண்டி இருக்குது. இப்ப ஃபுல்லா டிசைனர் பிளவுஸ், சாதாரண பிளவுஸ் எங்கேயுமே கிடையாது, டிசைனர் பிளவுஸ். அந்த டிசைனர் பிளவுஸுக்கு 500-1000 செலவு பண்ண வேண்டி வருது. நம்ம நம்ம எவ்வளவு திரும்பி பார்த்தாலும் நம்ம முதுகு நம்மளால பார்க்க முடியாது. யாரோ பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு எதுக்கு வெட்டி ஒட்டி கல் வெட்டி அதை பண்ணி இதை பண்ணி டிசைனர் எதுக்காக? அப்படி கையில போட்டா கூட ஏதாவது கண்ணுல தெரியும், நம்ம கண்ணுல. இந்த முதுகுக்கு வைக்கிற டிசைனர் எல்லாம் என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியறது இல்ல. அது ஒரு பெரிய பிசினஸ் ஆக இன்னைக்கு போய்கொண்டிருக்கு. பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு, பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாயிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரனை எழுத்த வீட்டுக்காரனை நம்ப முடிய மாட்டேங்குது, தெருக்காரன்களை நம்ப முடிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த தெருவை சேர்ந்தவர்கள் நல்லா தெரிஞ்சவன் அபியூஸ் பண்றான். 95% பாலியல் வன்கொடுமை எப்படி நடக்குதுன்னா பக்கத்துல இருக்கிற நல்லா தெரிஞ்சவங்கனால தான். இது ஐநா சபை கொடுத்த ரிப்போர்ட். கிராமத்துல இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமா இருங்க. எல்லார் வீட்லயும் டாய்லெட் இருக்கான்னு பாருங்க. டாய்லெட் இல்லாதவங்க வீட்ல எல்லாம் டாய்லெட்டை கட்ட சொல்லுங்க. பெண் பிள்ளைகள் தனியா இந்த காட்டுக்கு போறேன், இந்த வயலுக்கு பின்னாடி போயிட்டு வரேன் போகக்கூடாது. ஏன் அப்படின்னா அங்கதான் அதிகமான பாலியல் வன்கொடுமை மரணங்கள் நடக்குது. அவசரத்துக்கு போறாங்க இல்லையா, கழிப்பிடத்துக்கு போகிற இடத்துலதான் அபியூஸ் பண்ணி பாலியல் வன்கொடுமை மரணங்கள் அப்படித்தான் அதிகமாக நடக்குது. இறைவன் பாதுகாக்கணும், நிறைய துவா செய்யுங்க, நிறைய துவா செய்யுங்க. பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கு இஸ்லாம் சொல்லி இருக்கிற விஷயம், மிகப்பெரிய விஷயம் மஹர். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன் கல்யாணம் முடிச்சவங்களா சொல்லுங்க, எவ்வளவு பவுன் மஹர் போட்டாங்க? ஒரு பவுன் மகர் கொடுத்தாங்க, அம்மா வீட்ல இருந்து 4 பவுன் போட்டாங்க. சரி, நீங்க சொல்லுங்க. அம்மா வீட்ல இருந்து 17 பவுன் போட்டாங்க. மகர் எவ்வளவு கொடுத்தாங்க? 2 கிராம். இதுக்கு மேல யார்ட்டும் கேட்க தேவையில்லை. என்ன, 3 பேர்ட்ட விசாரிச்சுட்டோம், 3 எப்படி இருக்குன்னு பாத்துக்கிறீங்க. ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் திருமணமா, ஒரு டம்ளர் பால், ஒரு பேரிச்சம்பளம், அதை கொடுத்து கல்யாணத்தை முடிங்க. ஆடம்பரமா எதுவுமே செய்யாதீங்க. உங்க அம்மா வீட்டுல இருந்து எதையுமே வாங்க கூடாது. உனக்கு என்ன வேணும், பாத்திரம் வேணுமா, வேற ஏதாவது வேணுமா, நகை ஏதாவது வேணுமா? கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளைகிட்ட கேளுங்க. அந்த மாப்பிள்ளை என்ன முடியுதுன்னு தராங்களோ அதை மகராக ஏற்றுக்கொண்டு திருமணத்தை முடியுங்கள். அம்மா வீட்டுல இருந்து 17 பவுனோ 25 பவுனோ 30 பவுனோ எடுத்துக்கொண்டு போவதற்கு இஸ்லாம் தடை விதித்திருக்கிறது, அதான் மஹர். இருக்கப்பட்டவங்க போட்டுக்கலாம், இல்லாதப்பட்டவங்க போட தேவையில்லைன்னு ரசூலா சொல்லலையே. மஹர்னா என்ன? எனக்கு வேணுங்கிறத என் மாப்பிள்ளைகிட்ட கேட்டு நான் வாங்கிக்கணும். என் அம்மா வீட்டுல இருந்து எதையும் கொண்டு போக கூடாது. இன்னைக்கும் ஸ்கேன் பண்றதுக்கு போனோம்னா போர்டுல என்ன போட்டிருக்கு? உள்ள மாசமா இருக்கும் அப்படின்னா போனோம்னா ஆஸ்பத்திரிக்கு போனா ஸ்கேன் பண்றதுக்கு முன்னாடி போர்டுல என்ன போட்டிருக்கு? உள்ள இருக்கிறது ஆனா பெண்ணானு கேட்டாலோ அதை வெளியே அறிவிச்சாலோ தண்டனைக்குரிய குற்றம் இருக்கா இல்லையா? ஏன் 2024 ஏன் போட்டிருக்கான்?
1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூல்லா காலத்துல பெண் பிள்ளைகளை உயிரோட புதைச்சாங்க. அதனால ரசூல்லா மகர் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பெண்கள்னாலே வெறுப்பு, பெண்கள்னாலே நிறைய சேர்த்து வைக்கணும், பெண்கள்னாலே செலவு, அதை உடைக்கிறதுக்காக மகருங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கே அந்த போர்டு இருக்கு தமிழ்நாட்டில், எல்லா இடத்துலயும் இருக்கா இல்லையா? கொடைக்கானல்ல இருக்கா இல்லையா? எல்லா இடத்துலயும் இருக்கு. ஏன் இருக்கு? ஏன்னா இன்னைக்கும் நிலைமை மாறல, இன்னைக்கும் நிலைமை மாறல. இஸ்லாமிய சமூகத்துல பாருங்களேன், அம்மா வீட்டுல இருந்து போட்டிருக்காங்க 25 பவுன், 17 பவுன், 4 பவுன். ஆனா மகர் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. நீங்க 17 பவுன் அம்மா வீட்டுல இருந்து வாங்கிட்டு போலாம், அங்கிட்டு ஒரு 25 பவுன் வந்திருந்தா பரவாயில்லங்களா? திருமணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 17 பவுன் இருக்கா? அதுவும் கிடையாது. மிக தெளிவான சொல்றேன், நியத்து வைங்க. இங்க இருந்து போகும்போது ரெண்டு நியத்து பெருசா வைங்க. ஒண்ணு, எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நான் ஹலாலா இருப்பேன், அதுக்கு கூலியா ரசூல்லாவோட இணைந்து சொர்க்கத்துக்குள்ள போகணும்னு நான் நியத்து வச்சு அல்லாட்ட கேக்குறேன். ஒண்ணு. ரெண்டாவது, எவ்வளவு தூரம் இனி என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எங்கள் பிள்ளைகளுக்கு மகர்படிதான் கல்யாணம் கட்டுவோம்னு முடிவு பண்ணுங்க. நம்ம வாழ்க்கை போயிருச்சு, நம்மளால அதை செயல்படுத்த முடியல, நமக்கு யாரும் நல்லது கெட்டது சொல்லி தரல. இப்ப இந்த சின்ன பிள்ளை இருக்கிறா, இவ வளரணும். அவ வளரும் போது மார்க்க கல்வியும் படிச்சு வளரணும், உலக கல்வியும் படிச்சு வளரணும். வளரும் போது அந்த பிள்ளை சொல்லணும், ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட எங்க அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வர மாட்டேன்டா, எந்த தட்டு டம்ளரு ஷாப்பிங் அது இது எதுக்காகவும் நான் என் வீட்டுல இருந்து கொண்டு வர முடியாது, கொண்டு வர மாட்டேன், எனக்கு இதெல்லாம் தேவை, நீங்க கொடுங்க எனக்கு, அதுதான் எனக்கு மகர் அப்படின்னு கேளுங்க. கொடுக்கறத வாங்கி வச்சு அழகா குடும்பத்தை நடத்துங்க. ஏழைகளோட தலையில அது சுமையா ஏறி நிக்குது. கல்யாணம்னாலே போடணும். மூத்த மருமக 50 பவுன் போட்டிருக்கலாம், இவளுக்கு 51வது போடணும், நிர்பந்தம். எவ்வளவு பேர் தற்கொலை பண்ணி செத்து போயிருக்காங்க தெரியுமா? வரதட்சணை பிரச்சனையில மிகப்பெரிய சமூக கொடுமை. அப்ப நம்ம வீட்டுல என்ன நியத்து வைக்கணும்? ஏன் கல்யாணம் இப்படி நடந்துருச்சு? இப்ப 17 பவுன கொடுங்கன்னா கொடுப்பாங்களா? கொடுங்க, நான் எங்க அம்மாட்ட கொடுத்துறேன் அப்படின்னா வீட்டுல இருந்து கிடைக்குமா? கிடைக்காது. வித்துருப்போம், வேற மாதிரி மாறி இருக்கும், என்ன நாள் இருக்கும், கேட்டாலும் கொடுப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. அப்படியான சுச்சுவேஷன் தான் இருக்கு. வேணா வீட்டுல போய் கேட்டு பாருங்க, எங்க நகையும் வாங்கி கல்யாணம் முடிச்சிருந்தா கல்யாணமே செல்லாதுங்கிற மாதிரி பேசுறாங்க, எனக்கு பயமா இருக்கு. நரக நெருப்புன்னெலாம் பேசுறாங்க, தெரியாம ஃபாத்திமா சுப்பரிமாலா கூட்டத்துக்கு போயிட்டேன். ஏன்னா பேசாம அந்த 17 பவுன கொடுங்க, நான் எங்க அம்மாட்டே கொடுத்துட்றேன்னு கேட்டால் என்ன நடக்கும்? நீயும் சேர்ந்து போயிட்டு வான்னு சொன்னாலும் சொல்லலாம், ஏன்னா நீயும் சேர்ந்து போயிட்டு வான்னு சொன்னாலும் சொல்லலாம், என்னனாலும் இருக்கலாம். நடக்கிறதுக்கு முன்னாடியே சுதாரிப்பா. இனி வர திருமணங்கள் நாம்பளை பிள்ளை வச்சிருக்கேன்னா நான் வந்து பொண்ணு என்ன மகர் கேட்கிறாளோ அதை கொடுத்து நான் கட்டுவேன், அவ்வளவுதான். எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்கா, நான் வந்து சொல்லிடுவேன், நான் எனக்கு நகை பாத்திரங்கள் 2-வீலர் 4-வீலர் எதையும் வாங்கி தர முடியாது, எங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ செய்ய மாட்டேன், திருமணத்தின் பொருட்டு செய்ய மாட்டேன். என் பிள்ளைக்கு செய்யணும்னு இருக்கிற நாலு பின்ன நான் செய்வேன், ஆனா திருமணத்தின் பொருட்டு நான் செய்ய மாட்டேன். அவ என்ன மகர் கேட்கிறாலோ அதை கொடுத்து கட்டுங்க, அவ்வளவுதான். அது திருமணம் எப்படி நடக்கும்? ஒரு டம்ளர் பால், ஒரு பேரிச்சம்பளம், ஒரு பேரிச்சம்பளத்தை ரெண்டா பிச்சு ஆளுக்கு பாதி சாப்பிடுங்க, ஒரு டம்ளர் பால் ஆளுக்கு பாதி குடிங்க, கையை பிடிச்சு கொடுத்தீங்களா, கல்யாணம் முடிஞ்சது, கையெழுத்து போட்டு கல்யாணம் முடிஞ்சது, அவ்வளவுதான். ஆனா நீ கல்யாணம் அப்படியே அங்க நடக்குது, இந்த மெஹந்தி போடுற ஆளுங்க 1.5 நாள் மெஹந்தி, இந்த கோணை வச்சுட்டு அப்படியே பிச்சை எடுக்கிற மாதிரியே வச்சுக்கிட்டு, இங்க இருந்து இது வரைக்கும் மெஹந்தி, இங்க இருந்து இது வரைக்கும் மெஹந்தி. ஷாப்பிங், கல்யாணத்துக்கு ஷாப்பிங், 30 நாள் ஷாப்பிங். ஒரு நாள் பாத்திரம், ஒரு நாள் ஸ்பூனு, ஒரு நாள் கரண்டி, ஒரு நாள் டிஃபன் பாக்ஸ், ஒரு நாள் தட்டு, ஒரு நாள் வந்து ஹோம் அப்ளையன்சஸ் கிச்சன் செட்டு, ஒரு நாள் ஜுவல்லரி, நகை வாங்கணும், மாப்பிள்ளை வீட்டுல இருந்து நகை வாங்கணும், பொண்ணு வீட்டுல இருந்து நகை வாங்கணும், ஒரு நாள் சுடிதார் எடுக்கணும், ஒரு நாள் சேலை எடுக்கணும். தெரு தெருவாக பிச்சைக்காரர்களாக அலைகிறார்கள். கல்யாணம் நிக்கா அதன் பொருட்டு அன்னைக்குதான் சந்தோஷமா இருக்காங்களாம், 1 மாசம் கூட ஆக மாட்டேங்குது, பள்ளிவாசலுக்கு அவ்வளவு அப்ளிகேஷன் வருது, குல அப்ளிகேஷன் வருது, தலாக் அப்ளிகேஷன் வருது, 2 மாசம் ஆகாம. ஆனா கல்யாணம் எப்படி நடக்குது? இவ்வளவு கூத்து கட்டி நடக்குது. இஸ்லாம் அதை சொல்லவே இல்லை. இங்க இருந்து போகும்போது ரெண்டு நியத்து மறுபடியும் சொல்றேன். ஒன்று, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு சோதனைக்கு ஆட்பட்டாலும் நான் வட்டிக்கு பணம் வாங்க மாட்டேன், ஹலாலா நிப்பேன்.
ரசூலுல்லாவோடு சொர்க்கத்தில் நுழைவதற்கு அல்லாஹ்ட்ட கேட்பேன். மிக வலிமையான நியத்து நம்ம பிள்ளைகளுடைய திருமணத்தை மகர் அடிப்படையில் தான் நம்ம நடத்தணும். வாழ்க்கையினுடைய தொடக்கமே அப்படி இருந்தால் பிறக்கிற பிள்ளைக்கு என்னங்க சொல்லித்தர்றது? ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்க்கை தொடங்குறாங்க, தொடங்கும் போதே ஹராமான பாதையில் சரியத்தை உடைக்கிறோம். அந்த சரியத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளோ சகாபாக்கள் உயிரிழந்தாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் வாழ்க்கையை கொடுத்தாங்க, எவ்வளோ பேர் அனாதை ஆனாங்க. அவ்வளோத்தையும் தாங்கி உருவாக்கப்பட்ட சரியத்தை சர்வசாதாரணமாக உடைச்சிருக்கோம். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் மன்னிக்கட்டும். இனிமேல் மகர்படி திருமணம் நடத்துற நியத்து வைங்க. என்ன சொல்றீங்க? சத்தமா சொல்லலாம், இன்னும் சத்தமா சொல்லலாம். இன்ஷாலா நம்ம ரசூலாவின் உம்மத்துக்கள் எல்லாருக்காகவும் அதுக்காக துவா செய்யுங்க. உலகம் எல்லாம் இருக்கிற உம்மத்துக்கள் இதை கடைபிடிக்கட்டும்னு துவா செய்யுங்க. நம்முடைய துவாக்கள் எல்லோருக்குமானது. என்னைக்கு நம்ம பிறருக்காக வாழ்றோமோ இறைவன் நமக்காக எல்லா பொறுப்பும் எடுத்துக்கொள்வான். என்னுடைய வாழ்க்கை அதற்கு அத்தாட்சியாக இருக்கு. நான் இஸ்லாத்துக்கு வரும்போது என்ன நிலைமையில நான் இஸ்லாத்துக்குள்ள வந்தேன், எப்படி அனாதையாக்கப்பட்டோம். இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் இறைவன் எப்படி சகோதரிகளை உருவாக்கி தந்திருக்கிறான். தெரு தெருவாக பயான்கள் பேசி கொண்டு ஓடுறோம். இறைவன் எப்படி கருணை செலுத்தி இருக்கிறான், எவ்வளவு உயர்வான இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறான் அப்படிங்கறதுக்கான அத்தாட்சியாக இறைவன் நம்முடைய வாழ்க்கை ஆக்கியிருக்கான். மகிழ்ச்சியா நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன், எல்லாம் என்ன சோதனை வந்தாலும் சரி, நான் எப்படி என்ன மாதிரியான கஷ்டத்தை அனுபவிச்சாலும் சரி, மரணிக்கிற வரைக்கும் நபிகள் காட்டிய பெண்ணியம் என்கிற பரப்புரையை என் வாழ்நாள் வைராக்கியமாக செய்வேன். என் உயிரை உன் வழிபடத்தில் வைத்து விட்டேன் நியத்து வச்சு. ரொம்ப கஷ்டம்தான், ஆனா கேட்கிற கூலி வந்து மறுமையில பெருசா கேட்கிறேன் நான். அதனால நான் அல்லாட்ட ஒப்படைச்சேன். ஆனா அல்லாஹ் என்ன செய்வான், சோதிச்சுட்டே இருப்பான் நினைக்கிறீங்களா? லேசாக்குமா, அவன் கருணையாளன், லேசாக்குமா. காதுல வந்து சொல்லுவான், நான் இருக்கேன், நீ அவனுங்களை எல்லாம் தேடுற, என்கிட்ட கேளு, தாங்கவே முடியாத பொழுதுகள்ல தகஜூத்துகளை கேட்கப்படுற துவாக்களை இறைவன் கபூல் செய்கிறார். இல்ல நான் தகஜூத்துக்கு எந்திரிக்காம தூங்கிட்டேன்னா அது பெரிய பிரச்சனை இல்ல. பாருங்க 83 வயசுல அவங்க நாடுறாங்களா? அல்ஹம்துலில்லா, எல்லாருக்காகவும் அல்ஹம்துலில்லா. இப்ப பின்னாடி இந்த பள்ளிவாசல் மிக தெளிவா தெரியுது, மாஷால்லா. இப்ப பின்னாடி இந்த பள்ளிவாசல் தெரியுது, அந்த வயல்கள் தெரியுது, பின்னாடி இருந்த மலைகள் தெரியுது. நம்ம இந்த பயணம் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் தெரியல இல்லையா? இறைவன் எல்லாத்தையும் வெளிச்சப்படுத்துவான், எல்லாத்தையும் தெளிவுபடுத்துவான். அதுக்கு இது ஒரு அத்தாட்சி தான். சில சமயம் மேகம் மறைக்கும், சில சமயம் மழை மறைக்கும், சில சமயம் இருட்டு மறைக்கும். ஆனால் நீங்க தெளிவான ஈமானோடு இருக்கிற போது வெளிச்சப்படுத்துவான், தெளிவாக்குவான். உள்ள என்ன இருக்குன்னு தெளிவாக்குவான், உள்ளத்தில் என்ன இருக்குன்னு தெளிவாக்குவான். இருட்டு வேணான்னு இந்த வந்துருச்சு. ஆமா, அதனால இறைவன் மிகப்பெரியவன். இந்த மட்டும் உங்களை எல்லாம் சந்திச்சதுல பெரிய சந்தோஷம். அல்ஹம்துலில்லா, ஒரே ஒரு துவா தான், யா அல்லாஹ் இந்த பூமியில ஹலாலா வாழ்ந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடையணும். இந்த ஒரே துவாவை திரும்ப திரும்ப கேட்போம். இங்க ஹலாலா வாழ்ந்தா அங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் தரப்ப போறான், அவ்வளவுதானே. ஹலாலா வாழ்றது ஈஸியா கஷ்டமா? யாரை பொறுத்த வரைக்கும் கஷ்டம்தான். ஏன்னா யாரை பொறுத்த வரைக்கும் கஷ்டம்தான். ஏன்னா ஹராமா வாழ்ற கூட்டம் ரொம்ப சந்தோஷமா வாழுது, ரொம்ப ஜாலியா இருக்கு, எல்லா இன்பத்தையும் அனுபவிக்குது. அதை பார்க்கும் போது எல்லாரும் நல்லா இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கமே, நம்ம கஷ்டம் மாற மாட்டேங்குதே, என்ன செய்யறது, கஷ்டம்தான் ஹலாலா வாழ்றது. ஆனா அல்லாஹ்வை நம்பினால் அல்லாஹ் அதை லேசாக்குவான். கஷ்டமே தரமாட்டான் அப்படின்னு சொன்னா அது போய் நிறைய கஷ்டத்தை தருவான். நபிமார்களுடைய பாதை மிக கடினமானது, ஆனா லேசாக்குவான். கடைசி முடிவு ரொம்ப சிறப்பாக்குவான். அப்போ ஹலாலா வாழ்றது இங்க கஷ்டம், ஆனால் அதற்குரிய கூலி மறுமையில மிகப்பெரிய நன்மையாக இருக்கிறது. அதை நாடுவோம். பல ரஹ்மான் நமக்கு அந்த பாக்கியத்தை தரட்டும். எல்லா பெண் பிள்ளைகளுக்காகவும் அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் நிறைய நிறைய துவா செய்யுங்கள் என்ற செய்தியோடு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.